அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்கடா, நம்பர் கொடுக்குறியாடான்னு கேட்டாங்க. அவாக்குமே வந்து அவங்க சில்ட்ரன்ஸோட ஜாலியாக இந்த மதர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாத்தோட பேரண்ட்ஸ், எல்லாத்தோட அம்மாவுக்கும் எல்லா சில்ட்ரன்ஸும் விஷ் பண்ணுங்கள். ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் மதர்ஸ். ஹாப்பி மதர்ஸ் டே. யோசிக்க கூட இல்லையே, மேம் வந்து எங்களுக்கு டான்ஸ் மேம் வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க. கேட்டோன்னே நான் எதுவுமே யோசிக்கல, ஓகேன்னு சொல்லிட்டேன். ஐடி கேட்டு யாரும் போயிடாதீங்களா, அது பையன் அது பொண்ணுடா என்னான்னு போட்டாங்க. அப்போ வந்து அவர் தான் வந்து டான்ஸில் வந்து நல்லா அவனுக்கு ஓகே நல்லா திறமை இருக்குது, அவருக்கு கிடைக்காத வாய்ப்பு கிடைக்கணும்னு நினச்சி நல்லா டான்ஸில் வந்து இது பண்ணதுனால ஓகே அவனோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸில் படிக்கிறதும் படிப்பான். போய் பார்த்துட்டு வந்தோம், நல்லா டான்ஸ் ஆடுறானே சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து போயிட்டு வந்த உடனே பிப்ரவரி மார்ச் எக்ஸாம் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளேயே மார்ச்லேயே விழுந்துட்டான், பிப்ரவரி எண்டில் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் ஃப்ராக்சர் ஆகவும் போன் வச்சு இது பண்ணோம் போன வருஷம். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் ரெஸ்ட் எடுத்தான். அப்போ தான் செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம், நான் பிரபு. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருந்துச்சு. எதுக்கிட்ட அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுது, இல்லை என்ன இருக்குது, ஒரு பொண்ணு நார்மலாக டான்ஸ் ஆடுது இது எதுக்கு ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி எல்லாருக்குமே கேள்வி இருந்துச்சு. கடைசியாக தான் தெரிஞ்சு அது பொண்ணு கிடையாது, பையன் அப்படின்ற மாதிரி. எப்படா ஒரு பையனால் இவ்வளோ நளினமாகவும் அந்த பொண்ணோட முகபாவனையோட சேர்த்து நடனமாட முடியும் அப்படின்ற மாதிரி வியப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரோட தான் இன்றைக்கி நம்ம இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தஸ்வந்த். வணக்கம். வணக்கம் அக்கா. இன்னைக்கு வேறு அண்ணே தினம். ஸோ அண்ணே தினம் வாழ்த்துக்கு. நன்றி. தம்பியோடு சேர்ந்து நீங்கள் இணைஞ்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேங்க. சொல்லுங்கள் தஸ்வந்த், டான்ஸ் மேலே உண்டான ஆர்வம் எப்போருந்து வந்துச்சு? அதாவது எங்கள் அப்பா வந்து வீட்டில் வந்து சாங்ஸ் நிறையா சவுண்டு வச்சு கேட்பார், சாங்ஸ் நிறையா சவுண்டு வச்சு கேட்பார். ஸோ நான் வந்து அப்படியே எங்கள் அப்பா கூட சேர்ந்து நானாக சும்மா ஆடுவேன். அதுக்கப்புறம் அல்மாடு வருமா பாட்டுக்கு நான் வந்து ஆடினேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய சும்மா சும்மா ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆடுவேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஓகே ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் டான்ஸ் ஸ்டுடியோவில் தில்லை நகர்றதை. எங்கே படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க? நான் ஆல்ஃபா கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கேகே நகர் திருச்சியில் படிக்கிறேன். போட்டிருந்தாங்க எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா வைரல் ட்ரெண்ட் வீடியோ அப்படின்னு போட்டு போட்டிருந்தாங்க. செம ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா நம்ம வீடியோவோட என்னத்தவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு செம ஹாப்பி ஆகிட்டேன். பியூட்டிஷியன் எலைஸ் பியூட்டி பார்லர்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் திருச்சியில் இருக்குது. ஸோ அங்கே தான் போட்டு விட்டாங்க. என்ன ஈவெண்ட் வந்து அந்த டான்ஸ் நடந்துச்சு, என்ன ஈவெண்ட்டுக்காக? தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு April 13th ஆனோம். 1 மந்த்துக்கு அப்புறம் தான் ட்ரெண்டிங் ஆச்சு. ஆக்சுவலி ஏப்ரல் ஆனோம், அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டிங் ஆச்சு. எங்கள் அப்பா வந்து என்ன மட்டும் தனியாக April 15th அன்னைக்கு போட்டார். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த சாட்டர்டே வந்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டார். அந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே போட்டது வந்து உங்களை மட்டும் தனியாக ஒரு ஃப்ரேம் போட்டு ஓவரால் வீடியோ தனியாக இருக்கும், தம்பியை மட்டும் தனியாக போட்டாங்க. அதை பார்க்குறப்ப எப்படிக்கா இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் மேக்கப் வந்து நல்லா செட் ஆகி இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னால் இப்போயும் நம்ப முடியல, நானே நம்பிட்டேன். வீடியோ பார்க்குறப்ப எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குறோம், ஒரு பொண்ணு அப்படியே ப்ரொஃபஷனலாக பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அவங்க கூட பிறந்தது எத்தனை பேர் தான் சொன்னேன்? அதுக்காக தான் ஆசைப்பட்டு சரி ஓகே பியூட்டிஷியன் போய் பண்ணலாம். ரிலேஷன்ஸ் மத்தியில் என்ன மாதிரி ஃபீட்பேக்கு வந்துச்சு? நீங்கள் சொன்ன அதே டைலாக் தான், ஒரு பொண்ணு இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு.
வேற என்ன, எல்லாம் முக்கால்வாசி பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க, நிறைய பேர் கண்டுபிடிக்கல, லேட்டாக கண்டுபிடிச்சாங்க. பொண்ணு வயசம் போடுறோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணீங்களா? ம், பண்ணிட்டோம். சொன்னாலுமே அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? நாங்கள் யோசிக்க கூட இல்லையே. மேம் வந்து எங்கள்ட்ட, டான்ஸ் மேம் வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க, கேட்டோன்னே நாங்கள் எதுவுமே யோசிக்கல, ஓகேன்னு சொல்லிட்டோம். அதனால தான் பெற்றிருந்தேன். ஆமாம் ஆமாம். எத்தனை பேர் மொத்தம் அதில் வந்து பாய் எத்தனை பேர் கேட்கல? இல்லை, ஆக்சுவலி மூணு பாய்ஸ், சென்ட்ரல் ஆறு, மூணு பேருமே பாய்ஸ் தான். லெஃப்ட் ரைட் ரைட்டு அவங்க மூணு பேருமே பாய்ஸ் தான். மற்றபடி நாலு பேர் சுற்றி இருக்கிற நாலு பேர் கேர்ள்ஸ். ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஏதாச்சும் ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க, என்ன மாதிரி சொன்னாங்க? அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்கடா, நம்பர் கொடுக்குறியாடான்லாம் கேட்டாங்க. ஃபங்க்ஷனில் ஆடி இருப்பீங்களே, அப்போ என்ன மாதிரி பேசுனாங்க? ஆடினதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி பேசுகிறாங்க? அப்போ வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, நிறைய டீச்சர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, நிறைய அக்கா வந்து சூப்பர் ஆனீங்க, நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் வைரல் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இந்த ட்ரெண்ட் டாக்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் எல்லா சேனலும் போட ஆரம்பித்தாங்க, மீம்ஸ் போட்டாங்க. ஐடி கேட்டு யாரும் போயிடாதீங்களா, அது பையன், அது பொண்ணுடா, என்னான்னு போட்டாங்க. என் வீடியோவை போட்டுட்டு சைடில் வந்து இப்போ ஆடுறது ஒரு பையன் சொன்னால் அவங்களால நம்ப முடியுமான்னு போட்டு கீழே டிஆர் வந்து ஆன் ஒரு மாதிரி இது பார்ப்பாரு, அது போட்டு தீபா நடக்கும். போவோம். ஸோ இதுவே நம்ம நார்மல் கிளாஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா 7-8 இருக்கும். அதாவது நார்மலாக பேரண்ட்ஸ்னாலே பையனை படிக்க தான் சொல்லணும், ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறா, ஏன்னா படிப்பு தான் உன்னை காப்பாதோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அது எப்படிக்கா பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் முழுமையாக காரணம். ரொம்ப வந்து அவர் தான் வந்து டான்ஸில் வந்து நல்ல, அவனுக்கு ஓகே நல்லா திறமை இருக்குது, அவருக்கு கிடைக்காத வாய்ப்பு கிடைக்கணும்னு நினச்சி நல்லா டான்ஸில் வந்து இது பண்ணதுனால ஓகே அவனோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் இல்லை. படிக்கிறதும் படிப்பான், 75% வரை நல்லாவும் படிப்பான். ஓகே, இதுவும் ஒரு திறமை தானே. நீங்கள் பார்த்தீங்களா? நான் கூடயே தான் இருந்தேன். கூடயே தான் இருந்தீங்க, பார்த்தா எப்படிக்கா இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் நிறைய டைம் கேட்டிருக்கோம், வீட்டில் பண்ண மாட்டான், அதாவது 5-6 பண்ணிக்க மாட்டான். ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோண்டா, எல்லாமோ இருக்கும் ஆசை தானே, பண்ணிக்குவோண்டா, பண்ணி அதெல்லாம் வேண்டவே வேண்டாம்னா, இது இப்போ அதுக்காக தான் சரி கூடயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். என்ன எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தான், ஒவ்வொரு இதையும் அப்படியே வீடியோ எடுத்து பார்த்தோம். ஆமாம், அதனால நல்லா இருந்தான். இப்போ சில ஃபேக் நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, விசால் வந்து டைரெக்டாக அந்த தம்பி வந்து என்ன என்ன விட சூப்பராக இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் பரவிட்டு இருந்துச்சு, அது எப்படிக்கா பார்க்குறீங்க? அது வந்து ஃபேக் தான், அதில் வந்து எதுவுமே உண்மை கிடையாது. அது மாதிரி கொடுத்துட்ருக்காங்கங்கிறது அது பார்க்குறப்ப உண்மையாக இருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும். வேறு யாரும் மிஸ் பண்ணாங்களாக்கா தம்பிக்கு? அந்த ஜோ சார்னே வேறு சொன்னாரு, அவங்க யாரோ டேக் பண்ண மாதிரி சொன்னார். லேடி கிட்ட போட்டு ஆடினா எப்படி பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் நீங்கள் வந்திருக்கோம் வரவும் செய்யும் வந்திருக்கோம் சொல்லுங்க, எப்படி பார்க்குறீங்க? நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்க்கல, எங்கள் அப்பா வந்து பார்த்தாரு. ஸோ நான் பேட் கமெண்ட்ஸோட குட் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்துச்சு. ஸோ நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படியே தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவ்லேயே போயிடுவோம். நம்ம பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லேயே நம்ம வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட வேண்டியதான். அந்த அதாவது நீங்கள் டான்ஸ் ஸ்கூலில் டான்ஸ் பண்ணுறது வேறு, இப்போ ஸ்கூலில் பண்ணுறப்ப அங்கேருந்து நீங்கள் டான்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? கீர்த்தனா மேம் டான்ஸ் மேம், எங்கள் ஸ்கூல் டான்ஸ் மேம் அவங்க தான். ஸோ கீர்த்தனா மேம் தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு, நீ அவ்வளோ நெல்லினமாக ஆடணும் கேர்ள் மாதிரி, அப்படியே அவங்க கேர்ளை உள் வாங்கிக்கணும்னு. ஆமாம், அவங்க தான் எல்லாமே சொன்னாங்க, கேர்ள் அப்படியே உள் வாங்கி நீ அப்படி தான் ஆடணும் நெல்லினமாக. அதனால தான் நான் வந்து அவ்வளோ நெல்லினமாக ஆடினேன். மேம் வந்து நாங்கள் வந்து 3 தான் கோரியோ பண்ணோம், ஆக்சுவலி இந்த ஃபுல் சாங்கே 3 தான் கோரியோ பண்ணோம். மேம் தான் வந்து எல்லாமே பண்ணாங்க, ஃபஸ்ட்டு அவங்க தான் இந்த மாதிரி ஆடணும் இந்த மாதிரி ஆடணும் அவங்க தான் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து மேம்க்கு தான், மேம்க்கு தான் ஃபஸ்ட்டு மேம்க்கு தான். ரெண்டு ஆனதுக்கப்புறம் மேம் என்ன சொன்னாங்க? ரெண்டு ஆனதுக்கப்புறம் சூப்பரா இப்படியே பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க, சூப்பராக என்கரேஜ் பண்ணாங்க. சூப்பர் தம்பி, நீ இதே மாதிரி பண்ணிருந்தேன்னா இதோட நிறுத்திடக்கூடாது, இன்னும் நிறையா பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே ஒரு ஃபியூச்சர் கோல்னு ஒன்று இருக்குங்களே, அந்த மாதிரி நீங்கள் என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க? போலீஸ். போலீஸ் ஆகா, உங்களுக்கு ஆக்டர்னா தனுஷ் பிடிக்கும்.
டான்ஸ் மாஸ்டர்னா பிரபுதேவா பிடிக்கும். பிரபுதேவா மாஸ்டர் பாபா பாஸ்கர் மாஸ்டர் பிடிக்கும். ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தாங்க, தம்பிக்கு ஏதோ ஃப்ராக்சர்லாம் ஆச்சு அப்படின்னு நடந்துச்சு. அது வந்து மாடியிலேருந்து விளையாண்டுட்டு இருக்கப்ப மாடி விட்டு மாடி தாவறேன்னு சொல்லி கீழே விழுந்துட்டான். கீழே விழுகிறப்ப சன் சைடில் வந்து அப்படியே விழுந்துட்டான். சன் சைடு இல்லாட்டி கீழே விழுந்துருப்பான். சன் சைடில் விழுந்ததுனால ஹேண்டு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஓகே, எந்த வயசில்? இப்பதான் 2 இயர்ஸ் பிஃபோர், 10 வயசுல பிப்ரவரி மார்ச் எக்ஸாம் முடிச்சுட்டு போறதுக்குள்ளயே மார்ச்லயே விழுந்துட்டான். பிப்ரவரி எண்ட்ல விழுந்துட்டான். அதுக்கப்புறம் ஃப்ராக்சர் ஆகவும் போன் வச்சு இது பண்ணோம் போன வருஷம். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் ரெஸ்ட் எடுத்தான். அப்பதான் கவின் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணி போட்டான். வீட்டுல ரெஸ்ட்ல இருக்கப்ப பண்ணி அந்த இன்ஸ்டால போஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த 1 மந்த் மட்டும்தான் வீட்டில் கொஞ்சம் கேராக இருக்கவும் அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சிட்டேன். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சார் வெயிட் தூக்க சொல்லவும் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து அவங்க கொண்டு போய் விட்டாச்சு. திரும்ப செகண்டு அடுத்த லீவ் அப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம். போன இருந்து உள்ள பிளேட் வச்சுருந்தது ரிமூவ் பண்ணியாச்சு. பெயின் வந்து எனக்கு வந்து அது என்னமோ ஒரு இது வச்சுட்டாங்க. ரொம்ப மயக்கம் வர்றதுக்கு என்னமோ பண்ணுவாங்களா அது வச்சுட்டாங்க எனக்கு. அது எனக்கு பெயின் தெரியல, பட் சேடாக இருந்தேன் நான். எப்பயும் போல நான் எனர்ஜியா இருப்பேன், பட் அந்த அந்த டைம்ல மட்டும் நான் ரொம்ப சேடா இருந்தேன். நினைச்சிட்டேன். எங்கள் அப்பா மேக்ஸிமம் எங்கள் அப்பா தான் ட்ராப் பண்ணுவார். ஸோ எங்கள் அப்பா முடியாது டக்குன்னு ஒரு சில நேரம் ரொம்ப லேட்டாக வருவார். ஸோ ஒர்க் முடியறதுக்கு லேட்டாகும். ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எதுவுமே பார்க்காம இந்த சேட்னஸ்மே பார்க்காம என்னை வந்து கூப்பிட்டு போய் டான்ஸ் கிளாஸில் விடுவாங்க. அதுவும் கஷ்டம் தானே, அப்பா வேலையை முடிச்சுட்டு அந்த டயர்டோட உங்களையும் கூட்டிட்டு போகணும். ஆ ஆ பண்றாருனா அது பெரிய விஷயம். தஸ்வந்த் அம்மா பையனா அப்பா பையனா? அப்பதான் வருவாரு, காஃபி டைம் இருந்தா குடிப்பாரு, இல்லன்னா வாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட்டிட்டு போயிருவாரு. தம்பி வந்து அப்பா பையன் சொல்லிட்டான். ஆமா, கண்டிப்பா. நீங்க பார்த்து எப்படின்னு தம்பி டக்குன்னு ட்ரெண்ட் ஆயிட்டான், அதை நீங்க பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு? இவ்வளவு ட்ரெண்ட் ஆகும் நானே எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி நான் போட்டு விட்டாச்சு, விட்டுட்டு யதார்த்தமா இருந்தோம். யதார்த்தமா இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வச்சு நீங்க தான் செகண்டா போட்டீங்க. ஆமா, நீங்க செகண்டா போட்டீங்க. பார்த்து கூட நான் கூட எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வந்துட்டான் யூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓகே விட்டாச்சு. இன்னும் போக போக பார்த்தா அப்படி இன்னும் ஜாஸ்தியாவே இருந்துச்சு அவனோட இது. அப்படியே போயிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போறோங்கிறது தான் வந்து மிஸ் வந்து அப்பா வேற வந்துட்டாரு. இப்போ சொல்லு, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அப்பா. அசால்ட் அப்படி சொல்றான். டேய் இன்னைக்கு மதர்ஸ் டேடா, மதர்ஸ் டே தான். அதுக்கு ஒரு ஒரு நாள் அப்பா பிடிக்கும், ஒரு நாள் அப்பா அம்மாவை பிடிக்கலாம். அதான் எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டான். அப்பா தான் அப்பாவை பிடிக்குன்னு சொன்னாலும் அவங்க அம்மாவோட சப்போர்ட் இல்லாம எங்களால இவ்வளோ பண்ணவே முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. எங்களுக்கு என்ன வேணுங்கிறத எங்களுக்கு இப்போ வந்தோடனே ஏதாவது வேணும் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வேலையும் பார்த்துட்டு வந்து வீட்டையும் வீட்டையும் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு தான் ரொம்ப ரெஸ்பான்ஸ். எங்க ரெண்டு பேரும் நான் போயிட்டு வந்துடும் அவ்வளோதான். எங்களை சரி வந்துட்டாங்க, அவங்களுக்கு பசிக்க மாட்டி குடிக்கிறாங்களா, வெளியே போயிட்டு வந்தாங்களா, சரி எத்தனை மணிக்கு கிளம்பிடுவாங்க, அதுக்கு மேலே நம்ம அவங்களை செஞ்சு கொடுக்கணுமே ஃபர்ஸ்ட். ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கனால தான் இந்த இந்த அளவுக்கு தம்பிக்கு ஃப்ரேமே வந்துச்சு. அதுதான் ஃபேக்ட். மதர்ஸ் டே வேற, மதர்ஸ் டேக்காக அம்மாவுக்கு என்ன பண்ண போறோம்? அம்மாக்குமே வந்து அவங்க சில்ட்ரன்ஸோட ஜாலியா இந்த மதர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாத்தோட பேரண்ட்ஸ் எல்லாத்தோட அம்மாக்கும் எல்லா சில்ட்ரன்ஸும் விஷ் பண்ணுங்க. ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் மதர்ஸ். நீ இதுக்கப்புறம் இன்னும் நல்லா மேல மேல வளரணும், அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும். அம்மா அப்பா சொல்றத கேட்டு நடந்துட்டு பெரிய ஆளா வளர என்னோட வாழ்த்துக்கள். எங்க டீம் சார்பும் வாழ்த்துக்கள்.